திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய திமுக பிரமுகர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கி கேட்கலாம். சரவணகுமார் வணக்கம், தொடர்பான விரிவான விவரங்கள். ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட சோழவரம் காவல் நிலைய எல்லையில நேற்று தினம் அடுத்தடுத்து 3 இடங்கள்ல இந்த நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் சம்பவம் நடந்தது. கோட்டைமேடு பகுதியில சோழவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருடைய கணவர், அதே பகுதியில ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளராக இருந்து வருகிறார். அவருடைய வீட்டில் இந்த 6 பேர் கொண்ட நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய வீட்டில் யாரும் இல்லை என்பதனால எதுவும் உயிர் சேதமோ வேற எதுவும் அசம்பாவிதமோ இல்லை. அதேவேளையில அதே பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் லாரி யார்டில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிவா என்பவர் மீது அந்த நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அவரை வந்து அருவாளால் வெட்டி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு சரண்ராஜ் என்பவருடைய வீட்டிலும் அதே பகுதியில நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அட்டுடியும் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடி வந்த நிலையில தனிப்படை போலீசார் இன்று 6 பேரை வந்து கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுல குதிரை சுரேஷ், டியோ கார்த்திக் என்ற ஏற்கனவே முந்தைய வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகள் அடங்கிய அவருடைய கூட்டாளிகள் 6 பேர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது என தெரிய வந்திருக்கிறது. என்ன காரணத்திற்காக இது போன்று அடுத்தடுத்து 3 இடங்களில் இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள், எதுவும் முன்விரோதம் இருதரப்புக்கும் இருந்ததா என்பது குறித்து தொடர்ந்து தனிப்படை போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது.